ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வீட்டில் தங்கம் சேர என்ன வழி, அதாவது எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே எல்லோருடைய வீட்டிலுமே எதிர்பார்க்கறது, அதுவும் பெண்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் தங்கம் இருக்கணும், தங்கம் சேரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குங்க. கண்டிப்பாகவே தங்கத்திற்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. யார் ஒருவர் கையில் அதிகமான தங்கம் அணிஞ்சு அந்த கையால் தானமோ தர்மமோ ஒரு நல்ல வாக்கை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த நல்ல வாக்கு அமுத சுரபையாக அதிகபட்சமாக அவர்களுக்கு பலிதமாகுது. அதாவது நாள் கணக்கு வாரக்கணக்கு அப்படிங்கிறத விட வருஷ கணக்கில் பலிதமாகுது அப்படிங்கிறது சாஸ்திர விதி. இந்த மாதிரியான சிறப்புகள் இருந்த இந்த தங்கம் வந்து கௌரவத்துக்காக மட்டும் இல்லாமல் கலக்கம் இல்லாத களங்கம் இல்லாத நல்ல நிகழ்வுகளையும் மகிழ்வான ஒரு நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த இந்த தங்கம் உங்களுடைய குடும்பத்திலும் கொஞ்சமாவது சேரணும் அப்படின்னு வைங்களே, கண்டிப்பாக. அதாவது தங்கம் உள்ளவங்க கொஞ்சமாவது தங்கம் இருக்கும் இல்லையா, ஒரு பொட்டு தங்கமாவது இருக்கும் இல்லையா, அந்த தங்கத்தை உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுது குலதெய்வத்து கோயிலில் பூஜை நடக்கும் பொழுது உங்களுடைய தங்கத்தை கையில் வந்து ஒரு 2 கிராம் மோரம் போடுதுன்னு வைங்களேன், அல்லது 1 கிராமில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சைடு, அதாவது மூக்குத்தின்னு சொல்லுவாங்க அல்லது சைடு காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான 1 கிராமில் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. உங்களால் முடிஞ்ச அந்த தங்கத்தை எடுத்து அந்த குலதெய்வத்து கோயிலில் பூஜை பண்ணும் பொழுது அந்த பூசாரிக்கிட்ட கொடுத்து குலதெய்வத்துடைய பாதத்தில் வச்சு எடுக்க சொல்லுங்கள். எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, குலதெய்வத்துக்கு போகிற ஒவ்வொரு நாளுமே அல்லது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து குலதெய்வத்துடைய பாதத்தில் வச்சு அதுக்கப்புறம் குலதெய்வத்தில் அந்த பூஜை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த தங்கத்தை எடுத்து நீங்கள் அணிஞ்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அதே நாளில் குலதெய்வத்து கோயில் பூஜையில் வைத்த அந்த தங்கத்தை, அதாவது குலதெய்வத்து கோயிலில் பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த சிறு தங்கத்தை உங்களுடைய வீட்டில் அதே நாளில் தலவாழை இலையில் 1 கைப்பிடி அரிசி எடுத்து வச்சு, இந்த 1 கைப்பிடி அரிசியை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் எடுக்கணும், பெண்கள் அவங்களுடைய கையில் 1 கைப்பிடி அரிசி எடுத்து தலவாழை இலையில் பரப்பி வச்சு இந்த தங்கத்தை நடுவில் பதிச்சு வச்சு அதே குலதெய்வத்தை நினச்சோ அல்லது இஷ்ட தெய்வங்களை நினச்சோ நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம். அப்படி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது இந்த சொர்ண தேவதையுடைய ஆதிக்கமும் சொர்ண தேவதையுடைய அனுகிரகமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அடுத்து வரக்கூடிய காலங்களில் தங்கம் சேரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். குலதெய்வத்து, அதாவது குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியாதவங்க, பூஜையில் கலந்துக்க முடியாதவங்க, ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 4வது திதி, அதாவது திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திதி என்று உங்களுடைய கையில் அணிந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கத்தை எடுத்து இந்த மாதிரியான, அதாவது அரிசியில் வச்சு இதே தலவாழை இலையில் 1 கைப்பிடி அரிசி எடுத்து வச்சு அந்த தங்கத்தை அரிசிக்கு நடுவில் வச்சு பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா, யாராவது தங்கம், அதாவது தங்கம் சேரலையே, நமக்கு பெண் குழந்தை இருக்குதே, அந்த பெண் குழந்தைக்கு தங்கம் அணிவிக்கணும், அதாவது பெண் குழந்தைக்கு திருமணம் பண்ணும் பொழுது தங்கம் தேவைப்படுது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு உள்ளவங்களுக்கு தேவையான அளவு, போதுமான அளவு அந்த பெண் வளர வளர தங்கமும் சொர்ணமும் வளர்ந்து உங்களுக்கு மிகவும் அதிகமாக சேரக்கூடிய, அதாவது திருமணத்திற்கு தேவையான தங்கம் சேரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும். அப்படிப்பட்ட யோகங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் சொர்ண தேவதை பிரார்த்தனையும் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையும் வச்சுக்கிறேங்க, பயப்பட வேண்டாம்.